Good morning, students. Today we are going to see about periodic classification of elements. தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. இந்த லெசன்ல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படினா, know the concept of classification of elements in early days. ஆரம்ப காலங்களில் இருந்த தனிமங்களின் வகைப்பாட்டினை அறிதல். Understand the postulates, advantages and limitations of modern periodic table. தனிமங் அட்டவணையின் கொள்கை, நன்மைகள் மற்றும் குறைபாடுகளை தெரிந்து கொள்ளல். Understand the classification of elements based on the electronic configuration. தனிமங்களின் வகைப்பாட்டை அவற்றின் மின்னணு கட்டமைப்பின் மூலம் அறிந்து கொள்ளல். Learn about the position of hydrogen in the periodic table. தனிம அட்டவணையில் ஹைட்ரஜனின் அமைவிடத்தை அறிந்து கொள்ளல். Study about the position of rare gases in the periodic table. தனிம அட்டவணையில் அரிய வாயுக்களின் அமைவிடத்தை ஆராய்தல். Distinguish between metals and non-metals. உலோகங்கள் மற்றும் அலோகங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை காணுதல். Know about metalloids and alloys. உலோக போலிகள் மற்றும் உலோக கலவைகளை அறிதல். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கவர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கவர் பண்ணும்போது அதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், அதை அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணது யாரு, அண்ட் தென் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணது யாரு, அவருடைய அட்வான்டேஜஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத தான் இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த வேர்ல்டுல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எதால மேடப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேடப் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ அப்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலுமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வகையான எலமெண்ட்ஸ் தனிமங்களால் ஆனது தான். ஸோ அப்ப ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் யூனிக்யூ இன் த நேச்சர் அண்ட் ப்ராப்பர்டிஸ். ஸோ எல்லா தனிமங்களுக்கும் ஒரு தனி தன்மை மற்றும் பண்புகள் இருக்கு. ஸோ அதனுடைய ஒவ்வொரு தனிமத்தினுடைய பண்புகள் என்ன, தனித்தன்மை என்ன அப்படிங்கறத சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி அது என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் டிஸ்கவர் பண்ண எலமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லோவாக தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், 18th செஞ்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா 31 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 1865 பார்த்தோம் அப்படின்னா 63 எலமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணாங்க. அடுத்து 72 எலமெண்ட்ஸ் ஆச்சு, 90 எலமெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 118 எலமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நான் டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணும். ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது அந்த எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் அதனோட யூனிக்யூ நேச்சரை எப்போ நம்ம ரெஃபர் பண்ணாலும் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது அது அனதர் ஒன் எலமெண்ட்ஸ்க்கு செட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸை நோட் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரேஞ்ச் பண்ணி அதில் சம் சயின்டிஸ்ட் மட்டும்தான் சக்ஸஸ் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி இயர்லி டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணவங்க யார் யார், அண்ட் தென் அவங்க சொன்ன அட்வான்டேஜஸ் என்ன, அதில் சொன்ன லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லவாய்ஷியர். ஸோ லவாய்ஷியர் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸை ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணார். ஸோ அவருடைய கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ அப்போ இயர்லி
டேஸ்ல பார்த்தோம் அப்படினா அவருடைய பீரியட்ல 30 எலிமெண்ட்ஸ்க்கு பிலோ தான் எலிமெண்ட்ஸ் இருந்தது சோ அப்ப அந்த பிலோ 30 எலிமெண்ட்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் உலோகம் அலோகம் அப்படிங்கற அந்த பண்பின் அடிப்படையில் அட்டவணைப்படுத்தினார் பட் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கற அந்த 2 கரெக்டர் பேஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணும்போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நியூவா டிஸ்கவர் பண்ணும்போது அவர் சொன்ன அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி எலிமெண்ட்ஸ்க்கு செட் ஆகல ஸோ அதனால அவருடைய அரேஞ்ச்மெண்ட் என்னவாயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாபர்னீர் டாபரி நீரின் மும்மை விதி ஸோ டாபர்னீர் அப்படிங்கிறவரு லவாய்ஷியருக்கு அடுத்தபடியா எலமெண்ட்ஸை ட்ரை பண்ணவர் ஸோ எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது இவருடைய கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படிங்கறத தான் இப்போ பார்க்க போறோம் டாபர்னீரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஹன் உல்ஃப் ஹாங் டாபர்னீர் ஜோஹன் உல்ஃப் ஹாங் டாபர்னீர் 1817ல எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணாரு ஜோஹன் உல்ஃப்ஹாங் டாபர்னீர் அப்படிங்கிறவரு ஜெர்மன் கெமிஸ்ட் ஸோ இவர் அட்டாமிக் மாஸ் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி குரூப்பாக செப்பரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை சொன்னார் ஸோ இவருடைய கான்செப்டில் ஒவ்வொரு குரூப்லேயும் 3 எலமெண்ட்ஸை செப்பரேட் பண்ணார் ஸோ ஈச் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா 3 எலமெண்ட்ஸ் மட்டும் இருந்தது ஸோ 3 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுனால அதை ட்ரைஸ் அப்படின்னு சொன்னார் இதில் ட்ரை அப்படின்னா 3 மும்மை அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ அந்த ட்ரைஸ் அப்படிங்கிற அந்த ரூல்ஸை பேஸாக வச்சு எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண ஸோ அப்போ அந்த ட்ரைஸ் அப்படிங்கிறக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த 3 எலமெண்ட்ஸ் இன் எ ட்ரைட் ஆர் அரேஞ்ச்டு இன் த ascending order of the atomic masses. The atomic masses of the middle element is nearly the same as average of atomic masses of other 2 elements. அதாவது ஒரு குரூப்ல 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த 3 எலமெண்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 3 எலமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸ் இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணார் அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த 3 எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்டுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் மிடில் எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ்க்கு ஈக்குவலாக வரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ட்ரைஸ் அது என்ன அப்படிங்கிறது இங்கே எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னா அதில் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் எல்ஐ அப்படின்னா லித்தியம் என்ஏ அப்படின்னா சோடியம் கே அப்படிங்கிறது பொட்டாசியம் ஸோ அப்போ லித்தியத்தோட அட்டாமிக் மாஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது மாஸ் நம்பர் ஸோ அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6.9 சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் 23 பொட்டாசியம் அட்டாமிக் மாஸ் 39.1 ஸோ இப்போ இவருடைய ஃபர்ஸ்ட் குரூப்பில் லித்தியம் சோடியம் பொட்டாசியம்ங்கிற இந்த 3 எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கார் ஸோ இவருடைய ட்ரைட்ஸ் ரூல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்டோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் மிடில் ஆஃப் த எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ்க்கு ஈக்குவலாக வரும் அப்படிங்கிறது தான் ட்ரைட்ஸ் ரூல் அதை இந்த குரூப்க்கு வருது அப்படிங்கறத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க லித்தியம் லித்தியத்தோட அட்டாமிக் மாஸ் 6.9 லாஸ்ட் எலமெண்ட் பொட்டாசியம் பொட்டாசியத்தோட அட்டாமிக் மாஸ் 39.1 ஸோ அப்போ 6.9 பிளஸ் 39.1 ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ்னா ரெண்டு ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 23 வரும் ஸோ அப்போ அந்த 23ங்கிற ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் மிடில் எலமெண்ட் என்ன அப்படின்னா சோடியம் சோடியத்துடைய அட்டாமிக் மாஸ்க்கு ஈக்குவலாக வருது அப்போ ஈக்குவலாக வந்தது அப்படின்னா அந்த 3 எலமெண்ட்ஸையும் ஒரு குரூப்பில் வைக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணார் பட் இவருடைய பீரியடில் 31 எலமெண்ட்ஸ் வரைக்கும் தான் டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ அந்த 31 எலமெண்ட்ஸையும் 3 குரூப்பாக செப்பரேட் பண்ணியிருந்தார்
சோ குரூப் ஒன் குரூப் டூ அப்படி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீங்கிற மாதிரி த்ரீ குரூப்பா செப்பரேட் பண்ண. சோ இந்த த்ரீ குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இவர் சொன்ன இந்த கான்செப்ட் ஆப்டா இருந்தது. அதர் எலமெண்ட்ஸ்க்கு இவர் சொன்ன கான்செப்ட் அந்த ட்ரைட்ஸ் அப்படிங்கிற ரூல் என்னவாகல அப்படின்னா ஆப்டா இல்லை. அண்ட் தென் வெரி லோ அட்டாமிக் மாஸ் அண்ட் வெரி ஹை அட்டாமிக் மாஸ், அணு நிறை மிக குறைவாக உள்ள தனிமத்திற்கும் அணு நிறை மிக அதிகமாக கொண்ட தனிமத்துக்கும் இதை நம்ம என்ன செய்ய முடியல அப்படின்னா இந்த ரூல்ஸ், இந்த மும்மை விதி ட்ரைட்ஸ் ரூல் அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ண முடியல. சோ இந்த டூ லிமிடேஷன்ஸ்னால இவருடைய ட்ரைட்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி அரேஞ்ச் பண்ண டேபிள் என்னவாயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல டாபர்னி ட்ரைட்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி அரேஞ்ச் பண்ண டேபிள் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.